இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 4 ஆரம்பிக்க போகுது. நாளைக்கு 6 மணி வந்து நம்ம வந்து அந்த பரபரப்புலேயே இருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 3 மாதத்துக்கு எல்லாத்துக்கும் ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஜனவரி 17 வரைக்கும் போகும்னு கூட சொல்கிறாங்க. எந்தளவுக்கு கன்ஃபார்மான செய்தி அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டஸ்டன்ஸில் ஒரு 3 கண்டஸ்டன்ட்ஸ் தான் கண்டிப்பாக உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது. அதில் ரியோ, சிவானி, ரம்யா பாண்டியன். அது ரியோ வந்து இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. எல்லோரும் அந்த குவாரண்டைனில் இருக்க அதே ஹோட்டல்லேருந்தே ஒரு ஃபோட்டோ எடுத்து, என்னோட டெசிஷன்ஸ் வேணால் உங்களை வந்து டிசப்பாயின்ட் பண்ணலாம், ஆனால் என்னோடய ஆக்ஷன்ஸ் எப்பயும் பண்ணாது அப்படின்ட்டுருக்காரு. அதாவது என்னோட நான் எடுக்கிற முடிவுகள் உங்களுக்கு வருத்தம் அடிக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் நான் செய்கிற செயல்கள் என்னைக்கும் அந்த மாதிரி இருக்காது, அந்த மாதிரி நடந்துப்பேன் நான் அப்படிங்கிறாரு. உங்கள் லவ் யூ ஆல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. அதுக்கு நிறைய பேர் பிரியங்கால் ஆரம்பிச்சு எல்லா விஜய் டிவி பிரபலங்களுமே வந்து வி லவ் யூ, நீ வந்து கண்டிப்பாக எங்களை பெருமை தான் படுத்தும் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிக் பாஸ் ஒரு சாதாரண ஒரு ஷோ கிடையாது. அங்கே உள்ளார போனதுக்கப்புறமா உள்ளார இருக்க ப்ரெஷர், 100 நாளாக சொந்த வீட்டில் பேச முடியல, எந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் கிடையாது, பார்த்த மூஞ்சிங்களே பார்க்கணும் அப்படிங்கும் போது தன்னறியாமலே தேவையில்லாத விஷயத்துக்கு கோவப்படுவோம். சில நமக்கே தெரியாத நம்மளோட குணங்கள்லாம் வெளில வரும், அதனால நிறைய கெட்ட பேர் வரும். உள்ளார போய் நிறைய பேர் எக்கச்சக்க கெட்ட பேரோட வெளில வந்திருக்காங்க. காயத்ரி தேவராம்லேருந்து ஜூலி வரைக்கும் எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து ட்ரோல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி அறிவா வாரா இல்லை வந்து கம்ப்ளீட்டாக சாண்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபேன்ஸாலாம் இருந்தாங்க. நிறைய பேர் அவங்களை பிடிச்சிலாம் இது பண்ணாங்க. ஓவியாக்கெல்லாம் கிடச்சப்போ புகழ் இருந்துச்சு. அந்த மாதிரி வருவாங்களா அப்படி அப்படி வருவார் அவர் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். நீங்கள் இந்த பிக் பாஸ் சீசன் 4 யாரை சப்போர்ட் பண்ணுறீங்கிறத சொல்லுங்கள். அண்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உடனுக்குடன் பிக் பாஸ் பற்றிய அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. பிக் பாஸ் மட்டும் இல்லாமல் நாட்டு நடப்பு, அரசியல், சினிமா எல்லாத்துலேயும் வந்து அப்டுடேட்டாக இருக்க மறக்காம இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.